ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று காலை ஒரு 12 மணி இருக்கும், மதியம். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரும் இந்த வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரசிடண்ட் தலைவருமான ஸ்ரீ சிவநாராயண் அவர்கள் போன் பண்ணார். பண்ணிட்டு மாமா ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமான்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இட்ஸ் அன் அன்யூஷுவல் க்வெஸ்சன் ஃப்ரம் ஹிம். கேளுங்க சிவநாராயணன், என்ன செய்யணும் நான் சொல்லுங்க அப்படின்னு சிவநாராயணன் அவர்கள் கேட்டார். ஒரு சர்ச்சையானது சமயத்தில் ஓடின் இருக்கு இப்போ பொது மேடைகள்ல. வேதம் படித்த சிறிய குழந்தைகளுக்கு வயதானவர்கள் வந்து வயதில் பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணலாமா? அதாவது வேதம் படிச்சுட்டு இருக்க சின்ன குழந்தைகளுக்கான வச்சுங்கோ, அவளுக்கு பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணலாமா லௌகீகத்தில் இருக்கிறவ அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அவர் கேள்வி கேட்கும்போது நான் ஒரு முகூர்த்தத்தில் இருந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் இன்னைக்கு காத்தால ஜூலை 7ஆம் தேதி. நான் அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்லட்டமான சரின்னு திருப்பி அவர்கிட்ட ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு வீடியோ பதிவா எனக்கு போட்டு தர முடியுமான்னு. அதனால என்ன கொஞ்சம் டைம் கொடுங்கோ, நான் மாலை வீட்டுக்கு போன அப்புறம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். என்ன விஷயம் ஒண்ணு இல்லை, வேதம் படித்தவர்கள் வயசு என்னவா இருந்தா என்ன, அதுவும் வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள் தியாக புருஷர்கள் அல்லவா? வேதத்துக்கு வயசு எது? நண்பர்களே, வேதமும் பகவானும் ஒன்றுதான். வேதம் என்பது சர்வேஸ்வரனுடைய மூச்சுக்காற்று. மீண்டும் கூறுகின்றேன், வேதமும் பகவானும் ஒன்றுதான். அதை இப்படியும் சொல்லலாம், வேதத்தை ஆராதித்தாலே பகவானை, அந்த பெருமாளை, அந்த ஈஸ்வரனை, அந்த சர்வேஸ்வரனை ஆராதித்த மாதிரிதான். உங்களுக்கே பல பேருக்கு விஷயம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது. தமிழ்நாட்டில் எத்தனையோ வேத பாடசாலைகள் இருக்குல்லவா, யதோக்தமாக பிராச்சீன குருகுலம் மாதிரி நடந்துருக்கு. இன்னைக்கு நிறைய பாடசாலைகள், 1-2 அந்த பாடசாலைகளுக்கு நாம் விஜயம் செய்தால் அன்றாடும் பல பெரியவர்கள் வந்து போவா பாடசாலை பார்க்கறதுக்காக. வயசுல அவளுக்கு 60, 70, 80 கூட இருக்கும். அந்த வேத பாடசாலை குழந்தைகளுக்கு 7, 15 அந்த வயசுல இருப்பா. அந்த குழந்தைகளுக்கு இந்த வேத பாடசாலையை போய் பார்க்கறவா அல்லது கைங்கறி பண்ண போறவா இருக்கா இல்லையா, அவ வந்து அவளுக்கு பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்றது அன்றாட நிகழ்வு. ஆதலால் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், வேதத்திற்கு வயசு இல்லை, சிறிய பாலகர்களுக்கு கூட பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணலாம். அந்த பாலகர்கள் வந்து வேதம் கற்றுக்கொண்டிருப்பவர்களாக இருப்பையால் வேத பாடசாலை வித்தியார்த்திகளுக்கு பெரியோர்கள் நமஸ்காரம் பண்ணுவதே தவறில்லை, புண்ணியம் அது. ஏன், சமீபத்தில் ஒரு நிகழ்வு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 15 நாள் மாடி ஸ்ரீரங்கத்தில் ஒரு உபநயனம், அதுல ஒரு 30 குழந்தைகள் வேத பாடசாலை குழந்தைகள் அந்த உபநயனம் பண்ற ஆசைப்பட்டு அந்த பாடசாலையிலிருந்து வர வச்சிருந்தான். எதற்கு? வேத பாராயணம் பண்ணுவதற்காக. அந்த 30 குழந்தைகள் அந்த வேத பாராயணம் பண்ணினான். நான் அப்ப இருந்தேன். அப்போ ஒரு நிகழ்வு என்னத்தவன் நடந்தது, பல பேர் நமஸ்காரம் பண்ணாங்க வேத பாடசாலை குழந்தைகளுக்கு. அது அல்ல விஷயம், 100 வயது. ஆம், இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் 100 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். மகா வித்வான், ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஒரு பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருந்தார் தமிழ்நாட்டில், ரொம்ப பிரபலமானவர். அவரும் அவர் தர்மபத்தினியும் என்கிட்ட வந்து கேட்டா, மாமா இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து 3 பிரதட்சிணி சேவிக்கணும்னு இருக்கேன், நீங்க அனுமதி தருவீங்களான்னு. நான் சொன்னேன், உங்களால முடியுமா, கொஞ்சம் உடம்ப பார்த்துங்களேன், வயசா செல்லவான்னு. மாமா என்ன சொல்றேன், எவ்வளவு ஒரு ஜன்மாந்திர சுகிருத்தம் தான் எங்களுக்கு இன்னைக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நண்பர்களே, அந்த பெரியவர் 100 வயது ஆனவர், அந்த சிறிய பாலகர்கள் வேதம் கற்றுக்கொள்ளும் அந்த சிறிய பாலகர்கள் இருக்காங்க வித்தியார்த்திகள், அவளுக்கு 3 நமஸ்காரம் பண்ணி வைஷ்ணவ சம்பிரதாயப்படி, அவர் வைஷ்ணவர், வைஷ்ணவ சம்பிரதாயப்படி 4 முறை நமஸ்காரம் பண்ணி நான் சேவிச்சான். இது சமீபத்தில் நடந்த உதாரணம். முடிஞ்சா நான் அந்த வீடியோ கழிச்சு அதையே நான் அப்புறம் பகிர்றேன்,
நான் பொது மாட்டுக்கு பகிர்றேன், அதுல ஒண்ணும் விஷயம் இல்ல. ரொம்ப சகஜம். பௌராணிகமா பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு இதுக்கு ஆதாரம். திருஞான சம்பந்தர் 7-8 வயசுல உலகம் வியக்கத்தக்க அளவுக்கு உலகத்திற்கு பெரியவெல்லாம் அவர் கஷ்டம் பண்ணாரா இல்லையா? என் அப்பன் முருகனோட அப்பன் சிவனுக்கு உபதேசம் பண்ணது யாரு? சிவன் பவிமா உபதேசம் வாங்கினது யாரு? யாருகிட்ட? 1,000-2,000 அடிக்கண்டே போலாம். நம்ம வந்து உதாரணங்களே நிறைய இருக்கு. அந்த 100 வயசு ஆனவர் வந்து இந்த வேதம் படிக்கக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பண்ணார் இல்லையா? அவர் சொன்ன வாக்கியம் ஒண்ணு ஞாபகம் வந்தது. மாமா நீங்களே ஒரு சொல்லுவல, அந்த இது என்னமோ இருக்கு அப்படியே சைக்காருது, ஆனா மந்திரம் ஞாபகம் இல்ல, நீங்க எடுத்து கொடுக்க பாக்கலன்னு. என்ன மந்திரம் மாமான்னு கேட்டேன். அதாவது வேதம் ஒண்ணு ஆரம்பிக்குமே சொல்லுங்க அப்படின்னு. இதுவான் கேளுகோன்னு வேதம் வித்வாகம் சமபிதோ அப்படி ஆரம்பிக்காது. அதான் அந்த மந்திரம் சொல்றது, ஏ அத்வாங்குதவா புராணே வேதம் வித்வாகம் சமபிதோ வதந்தியாதித்யமேவதே பரிவதந்தி சர்வே அக்னின் திதியன் திதியஞ்ச சமிதியாவதீவை தேவதா தா சர்வா வேத விதி பிராமணே வசந்தி தஸ்மாத் பிராமணேபியோ வேதவித்யோ திவே திவே நமஸ்குர்யான் நாஸ் லீலம் கீர்த்தயேத் ஏதா ஏவ தேவதா பிரீணாதி. மாமா அப்ப சொல்லுங்க, வேதமே சொல்றது இல்லையா? அவளை கீர்த்தனம் பண்ணோம் நமஸ்காரம் பண்ணோம் சொல்லிட்டு அப்படி என்னையே அவர் கேள்வி கேட்டார் இந்த பெரியவர். இப்ப சொன்ன வேத வாக்கியத்துக்கு இப்படியே ஒரு அர்த்தம் இல்ல, நிறைய அர்த்தம் இருக்கிறதுக்கு. இந்த வேத வித்யார்த்திகள் அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தினசரி வேத பாடத்தில் என்ன தெரியுமா முழங்கும்? தெரிஞ்சவாளுக்கு ஆச்சரியம் இல்ல, தெரியாதவாளுக்காக சொல்றேன், குறிப்பிடுறேன். த்ருவம் தேராஜா வருணோ த்ருவம் தேவோ பிருகஸ்பதி த்ருவம் தைந்திர சாகிருஷ்ட ராஷ்டன் காரயதான் த்ருவம் ராஷ்டன் அப்படின்னா என்ன? இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும். அப்படிதான் எல்லா வேத பாடசாலையிலும் முடங்குறான் தினசரி. வேதத்துக்கு வயசு வித்தியாசம் இல்லை நண்பர்களே. நம்ம சனாதன தர்மத்தினோட ஆதாரம் வேதம் என்பது. வேதத்தை கட்டி காப்பது வேத வித்யார்த்திகள் தான். இன்னைக்கு நிறைய வேத வித்யார்த்திகளை பார்க்கிறோம், வேத வித்வான்களை பார்க்கிறோம் நாடு முழுக்க. இவ்வளவு ஒரு காலத்தில் வேத வித்யார்த்திகள் இருந்தவா தானே? இன்னைக்கு வேத பாடசாலை படிக்கிறாங்க வேத வித்யார்த்திகள், நாளைக்கு இவ்வளவு வந்து வேத வித்வான்களும் வேத வித்யார்த்திகள் இன்று இருக்கு, நாளைக்கு வேத வித்வான்கள் வரப்போற. அவளையே நம்ம இல்லத்துக்கு வைதிக காரியம் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் வரா இல்லையா? ஒருவேளை நமக்கு வயசுல சின்னவா வந்து பண்ணி வச்சா, இல்ல இல்ல நீங்க எனக்கு பண்ணி வைக்க கூடாது, என்னோட வயசு நீங்க கம்மியா இருக்கேன், கொஞ்சம் வயசானவாள் தான் நான் பண்ணி வைக்க, நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், சொன்ன தோஷம். வயசுல கம்மியா இருந்தாலும் அவள்கிட்ட பவித்திரம் வாங்கிட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வைதிக காரியத்தை ஆரம்பிப்போம் அல்லவா? அதுதான் வைதிக தர்மம், அதுதான் சனாதன தர்மம். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேத மாதாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாராவது இப்போ திருப்பி சிவநாராயணன் கேள்விக்கு வரேன், கடைசியில் அவர் யாரோ கிரிட்டிசைஸ் பண்றாரு, அது வந்து காரணம் அவ வேணும்ட்டோ ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ சொல்லிருக்க மாட்டா, பாவம் புரிதல் இல்லாமதான் அவ சொல்லியிருப்பா. சரியாத ஞானம் அவளுக்கு இருந்திருக்காது, எடுத்து சொன்னா அவளும் சரின்றுவா. ஏனெனில் நாம் எல்லோரும் நல்லதை புரிந்து கொள்வதும் சரியாக புரிந்து கொள்வதும் முயற்சி பண்ணதான் போறோம். இன்னைக்குல நாளைக்கு தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஐக்கியமத்தியமாக இருக்கணும். ஐக்கியமத்தியம்தான் பலம், நமக்குள் வேற்றுமை இதற்கு. வேதம் நம்ம எல்லாரும் ஒற்றுமைப்படுத்தட்டும். இன்னொன்னு வேதத்தினுடைய சிறப்பு என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரம் க்ஷேமமா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரம் எல்லா நலமும் அடையணும்னு வேண்டிக்க வேண்டிக்காதே. இந்த உலகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும், நலமா இருக்கணும் வேண்டிக் கொள்வதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. அது மாத்திரம் இல்ல, வேதத்தில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? பகவானை அந்த பரம்பொருளை வழிபடுவதற்கு குறிப்பிட்ட தேவதாமூர்த்தி மூலம் நீ வழிபட்டாதான் நீ வந்து பரம்பொருளை அடைய முடியும் வேதம் சொல்லாதுதான் வேதத்தினுடைய பெருமை. ஆம், வேதம் எங்கேயுமே குறிப்பிடவில்லை இந்த பர்டிகுலர் தேவதாமூர்த்தியை தான் நீ வந்து வழிபடணும், அப்போதான் நீ வந்து பரம்பொருளை அடைவாய், மோட்ச சாம்ராஜ்யம் உனக்கு கிடைக்கும் சொல்லவே இல்லை.
அது மாத்திரம் இல்ல எல்லா யோகத்திலும் பலவிதமான யோகமும் ஏற்புடையதான் வேதத்தை பொறுத்தவரையில் அது கர்ம யோகமா இருக்கலாம் பக்தி யோகமா இருக்கலாம் ஞான யோகமா இருக்கலாம் அவ்வளோ ஏன் கடவுள் நம்பிக்கையே இல்லாத நாஸ்திகவாதத்திற்கு கூட வேதத்தில் இடம் உண்டு எல்லாவற்றையும் அரவணைத்து செல்வதுதான் வேதத்துடைய பலம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து எல்லோரும் நலமாக க்ஷேமமாக இருக்கணும் நாராயணம்.